சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையே என் வாழ்வு. இன்று நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவன் வாய் பேச முடியாத அந்த நபருக்கு, அதுவும் காது கேட்க முடியாத அந்த உரிய நபருக்கு இரண்டையும் திறக்கப்படும் என்று இறைவன் எடுத்துரைக்கிறார். இறைவன் செய்கின்ற அந்த அதிசயத்தை பார்க்கின்றவர்கள் எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள். இன்று உங்களுக்கும் எனக்கும் இறைவன் நல்ல வாய் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். செவிகள் வழியாக இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நல் செவிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் உண்மையாக இந்த இறைவனுடைய நாமத்தை போற்றுவதற்கு நான் முன்வருகிறேனா? இதே நாம் பார்ப்போமே, நம்மளுடைய துவக்க நேரத்தில், துவக்க காலத்தில், அதாவது ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது எடுத்துரைப்பதற்கு என்று நாம் அந்த வாயின் மீது சிலுவையை போடுகிறோம். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு காதுகளிலே நாம் சிலுவை போடுகிறோம். ஆனால் உண்மையாக நான் அதை புரிந்தவனாக, அறிந்தவனாக நான் வாழ்கிறேனா என்றால் இல்லை. இன்று நாம் காதுகளில் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கேட்போமே, ஏதோ தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கின்றோம். தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டு மகிழ்கின்றோம். தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்பதன் வழியாக, அதன் வழியாக அடுத்தவரை நான் அவர்களுக்கு இழிவாக நடத்துவதற்கு முன் வருகிறேன். உண்மையாக அடுத்தவரை நான் புகழ்ந்து பேசுவதற்காக என் வாய்களை திறக்கிறேன். உண்மையாக இறைவனுடைய நாமத்தை நான் எடுத்து உரைப்பதற்கு வாய்களை திறக்கிறேனா? உண்மையாக இறை வார்த்தையை நான் எடுத்து சொல்வதற்கு என் வாய்களை திறக்கிறேனா? இந்த இறை வார்த்தையை நான் அறிவிப்பதன் வழியாக எனக்கு வாழ்வு தருகின்ற அந்த நற்செய்தி உண்மையாக அர்த்தம் பெறுகிறது என்று உணர்ந்தவனாக அடுத்தவரிடம் நான் உண்மையாக இறை வார்த்தையை எடுத்து உரைக்கிறேனா? இந்த இறைவன் செய்த நன்மைகளை எல்லாம் நான் எடுத்து கூறுவதற்கு என் வாய்களை திறந்து பேசுகிறேனா? இந்த இறைவனுடைய நாமத்தை நான் பாடுவதற்கு உண்மையாக முன் வருகிறேனா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்ப்போமே, ஆழமாக வாய் திறக்கப்படுகிறது. அதன் வழியாக அவன் இறைவனை போற்றி புகழ்கிறான். இன்று ஆலயத்திற்கு நாம் வருகிறோம். உண்மையாக எத்தனை பேர் இந்த வருகை பாடலை நாம் பாடுகிறோம்? எத்தனை பேர் உண்மையாக நம்மளுடைய தியான பாடலில் படிக்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்கிறோம்? பங்கெடுக்கின்ற பொழுது உண்மையாக நாம் பதில்களை சொல்கிறோமா? நன்மை வாங்குகின்ற பொழுது கூட சின்ன வார்த்தை ஆமேன் என்று வாய் திறந்து சொல்வதற்கு நமக்கு வாய் வருவதில்லை. ஆனால் இறைவன் நம் வாயை திறந்து வைத்திருக்கிறான், நாம் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த இறைவனை புகழ்வதற்கு என் வாய்களை நான் திறக்க மாட்டேனா? இந்த இறைவனை புகழ்ந்து நான் இவருடைய நாமத்தை சொல்வதற்கு என் வாய்களை திறக்க மாட்டேனா என்று சிந்தித்து பார்ப்போமே. இறைவனுடைய நாமத்தை கேட்பதற்கு செவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பாடல்களை கேட்பதற்கும், படங்களை கேட்பதற்கும், பிறர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கும், பிறரை பற்றி நான் இழிவாக பேசுகின்ற அந்த வார்த்தைகளை நான் கேட்டு இனிமையாக நான் ரசிப்பதற்கு என் செவிகளை கொடுக்கிறேன். ஆனால் உண்மையாக இறை வார்த்தையை கேட்பதற்கு நான் செவி மடுக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அதுதான் இறைவன் சொல்கிறார். மிக சிறப்பாக கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இறை வார்த்தையை உரைக்க வேண்டும் என்று உணர்கின்றவர்கள் வாய் திறந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லட்டும் என்று இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்தித்து இனி வருகின்ற நாட்களில் உண்மையாக இந்த இறைவனுக்கு ஏற்றவர்களாக, இந்த இறைவனுடைய வார்த்தைகளை நான் கேட்பதின் வழியாக, அவருடைய நாமத்தை அடுத்தவருக்கு சொல்வதின் வழியாக என் வாழ்வில் ஒளி பிறக்கும், வழி பிறக்கும் என்பதை நம்பியவர்களாக உண்மையாக இன்றைய நாளில் நாம் இதற்காக முயற்சி எடுப்போம்.